ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரூரல் தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம். எங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் ரன்வே முடியுதில்ல, மதுரை ஏர்போர்ட் ரன்வே முடிகிற இடம் வந்துட்டு ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ரோடில் நீங்கள் சின்ன உடப்பு வந்து இங்கே வரீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ரொம்ப நாளாக வந்து சின்ன உடப்புக்கு வரணும், இங்கே வந்து ஏர்போர்ட் ஏதோ மார்க் பண்ணியிருக்காங்களா, ஃபென்சிங்காக மார்க் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ தூரம் அக்வயர் பண்ணியிருக்காங்க, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேரில் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ரொம்ப நாளாக பிளான் பண்ணது பட் வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இன்றைக்கி வாய்ப்பு கிடச்சி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நேராக ஏர்போர்ட்டு ரன்வே முடியுதில்ல, ஸோ அங்கேருந்து அப்படியே சின்ன உடப்பு உள்ளே வந்து சின்ன உடப்பு ஊரை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அங்கே என்கொயர் பண்ணோம், இங்கே எதாவது ஃபென்சிங் எதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே ஒருத்தர் சொன்னார், ஏர்போர்ட்லேருந்து கல் ஊண்டியிருக்காங்க, ப்ளூ கலர் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு ஏஐன்னு மார்க் பண்ணி கல் ஊண்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்லி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல் ஊண்டியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் மேப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் பிஃபோரே வந்து இது பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேப்பையும் கூகுள் மேப்பையும் கம்பேர் பண்ணி தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி எந்தெந்த ஏரியா வந்துட்டு ஏர்போர்ட்டை அக்வயர் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியா அக்வயர் பண்ணல, எந்த வழியில் வந்துட்டு ரிங் ரோடு வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற கூகுள் மேப்பில் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிற ரன்வே ப்ளஸ் வந்துட்டு டிவிஓஆர் ப்ரப்போஸ்ட் டிவிஓஆர், ஸோ இது ரெண்டையும் தான் வந்துட்டு ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணியிருக்க இடம் வந்துட்டு ப்ரப்போஸ்டு ஏடிசி டவர் கம் டெக்னிக்கல் பிளாக்கு, ஸோ இது ரெண்டையும் தான் அந்த பாக்ஸில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் கலரில் வந்துட்டு ஒரு டாட் வச்சுருக்கேன்ல, அந்த ரெட் கலர் டாட்டில் தான் வந்து இப்போ நம்ம நிற்கிற இடம், நம்ம நடந்து வந்துட்டுருக்க இடம் வந்துட்டு அந்த ரெட் கலர் டாட்டு. அதுபோல் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து தோராயமாக தான் மார்க் பண்ணியிருக்கேன், எக்ஸாக்ட் மார்க்கிங் கிடையாது. அதுபோல் பார்த்தீங்கன்னா ரிங் ரோட்லேருந்து, அதாவது மாட்டுத்தாவணியிலேருந்து ஏர்போர்ட்டு வர ரிங் ரோட்லேருந்து குசமங்குண்டு வரைக்கும் ஒரு ரெட் கலர் லைன் மார்க் பண்ணியிருப்பேன். அது வந்து எக்ஸிஸ்டிங் ரோடு, ஸோ அந்த ரோடோ இல்லைனா அது பக்கத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து ரிங் ரோடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குசமங்குண்டுலேருந்து பழையபடி ரிங் ரோட்டுக்கு, அதாவது ஏர்போர்ட் தாண்டி வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ரோடு இல்லை. அந்த ரோடு இந்த இனிமே தான் கட்டணும், பட் அது எங்கே வருதுன்னு தெரில, தோராயமாக அந்த லைனை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த ப்ளூ கலர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா குசமகுண்டுன்னு ஒரு வில்லேஜ், ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஏர்போர்ட் வந்து ப்ரப்போஸ்ட் ஏர்போர்ட் முடிகிற இடம் அதுதான். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம போகிறோம். ஸோ அந்த இது தான் நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக. இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம்ல, நாங்கள் நடந்து போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஏர்போர்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, புல்டோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்லுகளும் பார்த்திங்கன்னா, அதாவது ப்ளூ கலர் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி கல் ஊண்டியிருக்காங்களா, மார்க் பண்ணி கல் ஊண்டியிருக்காங்களே, ஸோ அந்த கல்லுகளும் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் ஊண்டியிருக்காங்க. நாங்கள் நடந்து போயிட்டுருக்கிறது வந்து டுவர்ட்ஸ் வந்து ஏர்போர்ட்டு நோக்கி நடந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள இடங்கள் வந்து ஏர்போர்ட் அக்வயர் பண்ணல, அதாவது ப்ரப்போஸ்ட் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருக்கிற இடம், அதாவது சின்ன உடப்பு தாண்டி உள்ள போக்குவரத்து நகர், அதுக்கப்புறம் சமத்துவபுரம். ஸோ இந்த லொக்கேஷன் தான் எங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஏர்போர்ட் அக்வயர் பண்ணாத லேண்டு. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இடங்கள் இருக்குல்ல, ஸோ இது ஃபுல்லாக வந்து ஏர்போர்ட் அக்வயர் பண்ணியிருக்க இடம். கொஞ்சம் தூரத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ரோடு போகும். அந்த ரோடு எங்கே கொண்டு போகணும்னா வந்துட்டு ஒன்று வந்து, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா வளையங்குளம் போயிடும். அந்த ரோட்டில் எண்டில் போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு ரிங் ரோடு, அதை மாட்டுத்தாவணிலேருந்து ஏர்போர்ட் போதில் அந்த ரிங் ரோடு கொண்டு போய் சேர்த்துரும். ஸோ இந்த இடம், அதாவது நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்துட்டு ஏர்போர்ட் அக்வயர் பண்ண போகிறாங்க. அதுபோல் ரைட் ஹேண்ட் சைடில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட்டும் ரூரல் தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு பக்கத்துலலாம் இருக்குது. ஸோ அந்த இடமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது நிறையா வீடுகளை வந்து அடிபடுறது எந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஏர்போர்ட் ரன்வேயில் எண்டாவதில்ல, ஸோ அந்த இடத்துல மண்டியல்லா நகர், அதுக்கப்புறம் சின்ன உடப்பு கிராமத்தில் பெரும்பகுதி வீடு, அதாவது அந்த ஊருக்குள்ளே நம்ம நுழைஞ்சோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம பார்க்குற அவ்வளோ வீடுகளும் வந்துட்டு
ஏர்போர்ட் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடுகள்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக பேரன் லேண்டாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ நிறையா லேண்டு தான் வந்து அடியாகுது. ஸோ அந்த ரோடுமே கம்ப்ளீட்டாக தான், அங்கேருந்து பழையங்குளம் போகிற ரோடுமே வந்து கம்ப்ளீட் ரோடும் அடியாயிரும். அது போல் வந்துட்டு அந்த ரூரல் தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு இன்ஸ்டியூட்டு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டியூட்டு, இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக அடியாயிரும். அது தாண்டி பார்த்தீங்கன்னா கூடிய வந்து வெறும் பேரன் லேண்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஏர்போர்ட்டு அக்வயர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு பார்த்திங்கன்னா சின்ன உடப்புலேருந்து வளையங்குளம் போகிற ரோடு, வளையங்குளத்துக்கு அதாவது ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி போனீங்கன்னா வளையங்குளம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மாட்டுத்தாவணி ஏர்போர்ட் ரிங் ரோடு வந்துடும், அங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த ரோடும் பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஏர்போர்ட் வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டு, இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஏர்போர்ட் ரன்வேக்காக அக்வயர் பண்ண போகிறாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ஏர்போர்ட் வந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் அக்வயர் பண்ண போகிறாங்க, அதாவது அந்த எண்ட் இருக்குல்ல ரன்வே முடியுதுல, ஸோ எந்த இடம் வரைக்கும் அக்வயர் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல வந்து கல் ஊண்டியிருக்காங்க, ஸோ அதை பார்க்க போகிறோம். அங்கேருந்து எப்படி வந்து மாட்டுத்தாவணி ஏர்போர்ட்டு ரிங் ரோடு இருக்குல்ல அந்த ரிங் ரோடை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, அந்த பாதையிலையும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.